நண்பர்கள் அனைவருக்கும் அரசு வேலை யூடியூப் சேனலின் சார்பாக இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், அண்ணா யூனிவர்சிட்டி, டாஸ்மாக் இந்த மாதிரியான ஒரு சில வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முக்கியமாக வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டிலாம் கிட்டத்தட்ட 4-5 அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனைத்து வேலைவாய்ப்புகளுக்கும் என்ன தகுதி, இதுக்கு சம்பளம் என்ன, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், இது பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு முதல் முறை வந்திங்கன்னா, கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு டைம் க்ளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதை சூஸ் பண்ண மறக்க வேண்டாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ்லேருந்து அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இது என்ன பதவின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஜெக்ட் ஃபெல்லோக்கானது. இது இரண்டு பணியிடங்கள், காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு ஒர்க்கு. இது ஓராண்டுக்கானது, எக்ஸ்டெண்டபிள் டு அனதர் இயர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு வந்துட்டு இது எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அது அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வருது, இந்த மாதிரி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு, அதாவது சில பேர் வந்து தயங்குறீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு, ஆனால் நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் கட்டாயம் நீங்கள் விண்ணப்பிச்சு இந்த வேலைவாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா என்ன காரணம்னா, நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகளில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சேனல் நிறைய வேலைவாய்ப்பு அறிவிப்பில் போட்டால் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் கேட்குறாங்க, இல்லைங்களா? ஸோ இது மாதிரியான ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த கவர்மெண்ட் ஜாப், ரெகுலர் ஜாப் வரும்போது அதை வந்துட்டு உங்களுக்கு கிடையாது, அதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா நிச்சயமாக அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ஃபெல்லோக்கு வந்துட்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அல்லது எம்எஸ்சி மெட்டீரியல் சயின்ஸ் அல்லது அப்ளைடு ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? ஸோ ஃபெல்லோஷிப் வந்துட்டு இப்போ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 12,500 கன்சாலிடேட் பேயாக உங்களுக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு கேண்டிடேட்ஸ் ரெக்ரூட்டட் ஆர் என்கரேஜ் டு ரெஜிஸ்டர் ஃபார் பர்சூயிங் பிஹெச்டி ப்ரோக்ராம் அட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்துட்டு நீங்கள் ஃபில்லப் பண்ணி உங்களுடைய அனைத்து சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் அட்டஸ்டட் காப்பியை 16/8/2019 அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும், சரிங்களா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் ஏ முருகேஸ்வரி, பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னைன்னு சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பிச்சு வைக்கணும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இமெயில் மூலமாக கூட அனுப்பிச்சு வைக்கலாம், இமெயில் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயில் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சு வைக்க முடியும், சரிங்களா? டேட் வந்துட்டு இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் இதை வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தால் விண்ணப்பிச்சிருங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டிருந்தா, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தவறுலாம் ஃபில்அப் பண்ணி உங்களுடைய அனைத்து ஒரு எஜுகேஷன் சர்டிஃபிகேஷனுடைய அட்டஸ்டட் காப்பி நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கணும், ஓகேங்களா? இது வந்து முதலாவது அறிவிப்பு. ஸோ அதற்கு அடுத்த அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து அடுத்து இருக்க ரெண்டாவது இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். இது வந்து அடுத்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு, சரிங்களா? இதற்கு விண்ணப்பிக்கிற கடைசி தேதி வந்து 17/8/2019 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு அனைத்து விதமான ஒரு ஜெராக்ஸ் காப்பீஸோட, எஜுகேஷன் சர்டிஃபிகேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸோட நீங்கள் வந்து பை போஸ்ட் நீங்கள் அனுப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை அனுப்ப வேண்டிய முகவரி யூனிவர்சிட்டி வித் பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ், கலஞ்சியம் பில்டிங், செகண்ட் ஃப்ளோர் ஆப்போசிட் டு மைனிங் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னைன்னு சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பிச்சு வைக்கணும். ஸோ இதற்கு செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ மூலமாக உங்களை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதற்கு அடுத்ததாக என்ன பதவின்னு கேட்டிங்கன்னா, இதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரே ஒரு பணியிடம் கொடுத்துருக்காங்க. இதில் இரண்டு விதமான கல்வி தகுதி, அதாவது பிஇ முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம், எம்இ முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். இதில் பிஇ முடிச்சவங்களுக்கு 25,000 மாத சம்பளம், எம்இ முடிச்சவங்களுக்கு 30,000 மாத சம்பளம், சரிங்களா? ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஇயில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3 பிரிவுகளையும், அதே போல் எம்இயில் எம்இயை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3 பிரிவுகளில் படித்தவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் மதிப்பெண் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஏற்கனவே சொன்னது போல் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து 17/8/2019. ஸோ உங்களுடைய செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூ மூலமாக இருக்கும். உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய இமெயில் மூலமாக அவங்களுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்றைக்கு இன்டர்வியூ வர சொல்கிறாங்க, அன்றைக்கி போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அடுத்து மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ கொடுத்துருக்காங்க, வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டியில், அதை இப்போ பார்க்கலாம். அடிஷ்னல் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனுடைய ஆஃபீஸ்லேருந்து வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கு, சரிங்களா? ஸோ என்னென்ன பணியிடங்கள்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட், ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் முதல் 4 காலி பணிகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லாட்டா பிடெக் ஐடி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்சிஏ, எம்பிஏ, எம்காம் அல்லது எம்எஸ்சியில் எந்த பிரான்ச் நீங்கள் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் சரி, நாங்கள் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? ஸோ இதில் ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டில் ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 1
பணியிடத்திற்கு உங்களுக்கு டெய்லி வேஜஸ் அடிப்படையில் சம்பளம் வழங்குறாங்க. 736 ஒரு நாளைக்கு உங்களுக்கு சம்பளம் கன்சல்டன்ட் பேசுகிறீங்களா? ஸோ அதற்கு அடுத்ததாக ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 2, இதுவே நீங்கள் எம்சிஏ எம்பிஏ எம்காம் எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 2 சொல்கிறாங்க. இதுக்கு 690 டெய்லி உங்களுக்கு சம்பளம், சரிங்களா? இது வந்து ஒரு 6 மாதத்துக்கான ப்ராஜெக்ட். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டன்ட். கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் டைப்பிங் இருந்தால் நீங்கள் தரலாமல் விண்ணப்பிக்க முடியும். இதற்கும் 4 காலி பெண்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கான டெய்லி வேஜஸாக 434 கணக்கு பண்ணி உங்களுக்கு மாத சம்பளம் வழங்கப்படும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இருக்குது, நீங்கள் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரெசியூம் வந்துட்டு அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் பை சென்டனியல் பில்டிங் சிஇஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 25 சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு வர 22 ஆகஸ்ட் 2019 உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுக்கு போய் ரீச் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு உங்கள் இன்டர்வியூ குவாலிஃபை பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இது ஒரு டெம்பரரி போஸ்ட் தான். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளாக வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்துறது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஃபெல்லோவாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த துறைகளில் வரக்கூடிய இல்லை அடுத்தடுத்த வரக்கூடிய ப்ராஜெக்ட்லேயும் உங்களே அவங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதனால் இது ஒரு ப்ராஜெக்ட் தானே டெம்பரரி போஸ்ட் பண்ணுற மாதிரி விண்ணப்பிக்காமல் இருக்க வேண்டாம், சரிங்களா? ஸோ நம்ம அதுக்கடுத்ததாக டாஸ்மாக்லேருந்து அறிவிச்சிருக்கக்கூடிய வேலையை பற்றி பார்க்கலாம் வாங்க. டாஸ்மாக்லேருந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கான எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? இது வந்து ரெகுலர் ஸ்கேல் ஆஃப் பே, இது வந்து ஒரு நிரந்தர பணியிடம். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட்னுடைய ஒரு நிரந்தர பணியிடம் தான் இது. இதற்கான கல்வி தகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th அல்லது +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங்கில் இங்கிலீஷில் ஹையரும் தமிழில் லோயரும் முடிச்சிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவங்க. அதுபோல் ஷார்ட் அண்ட் தெரிஞ்சிருந்தால் கூடுதல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு உண்டு, சரிங்களா? லோயர் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ஷார்ட் அண்ட் லோயர் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கான வயது வரம்பு வந்துட்டு மினிமம் 21 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 30 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் அப்படினாலும் வந்துட்டு அரசாங்க விதிகளின் படி இந்த வயது தளர்வு கட்டாயம் இருக்கும், சரிங்களா? எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷமும் பிசி ஜெனரல் கேண்டிடேட்ஸ் பிசிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருஷமும் வயது தளர்வு கொடுப்பாங்க, ஓகேங்களா? இது ஸ்கேல் ஆஃப் பேயை பொறுத்த வரைக்கும் 20,600 ரூபாயில் தொடங்கி 65,600 ரூபாய் வரைக்குமான பே பேண்ட் இது. ஸோ இப்போ ஒரு மாதம் உங்களுக்கு வந்து 25,530 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த தகவல் அனைத்துமே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி இங்கே தெளிவாக மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஷேல் பி சென்ட் டு த மேனேஜிங் டைரக்டர் டாஸ்மாக் லிமிடெட் சிஎம்டிஏ டவர் 2, 4th floor காந்தி இர்வின் பிரிட்ஜ் ரோட் எக்மோர் சென்னைன்னு சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு வர 21/8/2019 உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சு வைக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டாஸ்மாக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான வேலைவாய்ப்பு அறிவிப்பில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எந்த வேலையுமே குறைவானது கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை கிடைச்சி அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய அரசு வேலை டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தேன் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகளுக்கு நம்முடைய அரசுவேலை.com யூடியூப் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.